நம்மள நிறைய பேருக்கு தெரியும், துருக்கி அவங்களோட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நம்மளோட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கி டெஸ்ட் பண்ணல. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய அளவில் இதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காரணம், உலகத்தில் 5ஆவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கிறோம், ஸ்பேஸில் பல சாதனைகளை பண்ணுறோம், அப்படி இருக்கிறப்ப ஏன் நம்மளால் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க முடியல அப்படின்னு சொல்லி இதை பற்றி நான் பல தடவை வீடியோ போட்டிருப்பேன், அதிலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 15,000 கோடி இந்த விமானத்துக்கு இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுற நிதி. இந்த நிதியை மட்டும் நமக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக இந்த போர் விமானத்தை உருவாக்கிடலான்னு சொல்லியிருப்பேன். இப்போது அந்த விஷயம் நடந்துருச்சு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 15,000 கோடி நிதியை ஃபேஸ்டு மேனரில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடுக்கும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கும் ஒதுக்கிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு நிறுவனமும் இணைந்து இந்த விமானத்தை உருவாக்குறதுக்கு தேவையான அந்த அசம்பிளி லைனையும் மெஷினரிஸையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய ரிவைஸ்டு டைம் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் 2027வது வருஷத்துலேயும் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் 2028வது வருஷத்துலேயும் நடக்க போகுது. அஃப்கோர்ஸ் கான் விமானத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அவங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இவ்வளோ டிலேவாக பண்ணுறது நமக்கு சாதகமான ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறப்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ளணும். 2028 வரப்போகிற அந்த ப்ரோட்டோடைப் ஒரு பக்காவான விமானமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம துருக்கி மாதிரி இந்த விமானத்தில் என்ஜினையோ இல்லை பேசிக்காக அந்த லேண்டிங் கியர் கூட ரிட்ராக்ட் ஆகாத மாதிரியோ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பண்ண போகிறதில்ல. அந்த ஏஎம்சியே மோர் தென் கேப்பபிளாக இருக்கும். உடனடியாக அந்த விமானத்தை நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இணைக்க முடியும். அந்தளவுக்கு எல்லா டெக்னாலஜிஸையும் பொறுத்திடுவோம். அது எப்படி, ரேஸில் நம்ம லேட்டாக ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்த ஏஎம்சிஏ ப்ரோக்ராமை ரெண்டு ஃபேஸாக பிரிக்கிறாங்க, Mark 1, Mark 2. இந்த மார்க் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டோடைப்பில் இருக்கக்கூடிய என்ஜினு ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F414 என்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த என்ஜின் கம்பைண்டாக கிட்டத்தட்ட 98 கிலோநியூட்டன் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த த்ரஸ்ட்டை வச்சுட்டு நம்மளால் சூப்பர் க்ரூஸ்லாம் பண்ண முடியாது. சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியாது அப்படின்றப்ப இதை ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் கொண்டு போக முடியும். அதை அப்படியே 5.5 இல்லை 6ஆம் தலைமுறைக்கு நம்மளால் கொண்டு போக முடியாது. இப்போ 5ஆம் தலைமுறை போர் விமானத்தில் இந்த ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F414 என்ஜின் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு விஷயத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே ஒரு போர் விமானம் வரணும்னா அது ஸ்டெல்த்தாக இருக்கணும், அவ்வளோதான். ஸ்டெல்த் கேரக்டரை மட்டும்தான் நம்ம 5ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த ஸ்டெல்த்தை தாண்டி அதில் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு அதை 5.5 அல்லது 6ஆம் தலைமுறை விமானம்னு சொல்லி நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ அதுபடி இந்த ஏஎம்சியோட மார்க் 1 ப்ரோட்டோடைப்பில் F414 இன்ஜினாக அதை கொண்டிருந்தாலும் அந்த போர் விமானம் ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் தான். ஏன்னா அதில் இன்டர்னல் வெப்பன்ஸ் பெய்லோடு இருக்குது. அதை தாண்டி இந்த விமானத்தோட டிசைனும் இந்த விமானத்தின் மேலே அப்ளை பண்ண போகிற அந்த ஸ்டெல்த் கோட்டிங்கும் இந்த விமானத்தை 5ஆம் தலைமுறையாக மாற்றிடும். அண்ட் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் வெப்பன்ஸ் பெய்லோடு எப்படி வேலை செய்ய போகுது, அதோட டிசைன் என்ன அப்படின்றத ஏரோ இந்தியா அப்படின்ற ஈவெண்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதை நான் நேரில் போய் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு வரப்போகிற ப்ரோட்டோடைப் ஏஎம்சிஏ மார்க் 1 ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் தான். ஆனால் அந்த போர் விமானத்தை எடுத்து அதில் நம்ம எக்ஸ்டென்சிவாக டெஸ்டிங் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் மட்டுமே 40 போர் விமானங்களை நம்ம உருவாக்கி இந்த விமானப்படைக்கு கொடுப்போம். இந்த விமானப்படை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தி இந்த விமானத்தில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஒன்று போடுவாங்க. லிஸ்ட்டை போட்டு ஏடிஏவுக்கும் ஹாலுக்கும் கொடுப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி 2வது வேரியண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 2வது வேரியண்ட்டு தான் 5.5ஆம் தலைமுறை ஆர் 6ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போது 2வது வேரியண்ட்டில் விமானப்பட சொல்லக்கூடிய சேஞ்சஸை தாண்டி இருக்கக்கூடிய முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் தான். ஏன்னா முதல் ப்ரோட்டோடைப்பில் நம்ம பயன்படுத்தியிருக்கிற என்ஜின் ஜெனரல் எலக்ட்ரிக்கோட F414 என்ஜின். இதை வச்சு நம்ம 40 விமானத்தை உருவாக்குறோம். 2வது ப்ரோட்டோடைப்பில் நம்ம பயன்படுத்த போகிற என்ஜின் முழுக்க முழுக்க உள்நாட்டில் எப்படி நம்ம பிரம்மோஸை உருவாக்குறோமோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட 128 கிலோநியூட்டன்லேருந்து 130 கிலோநியூட்டன் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு என்ஜினை உருவாக்க போகிறோம். இதுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்ரான் அப்படின்ற நிறுவனத்தோட நம்ம ஏற்கனவே ஒப்பந்தத்தையும் போட்டாச்சு. இப்போ இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக 2வதாக உருவாக்கப்பட போகிற அந்த ஏஎம்சிஏ மார்க் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் சூப்பர் க்ரூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஜினோட திறன் அதிகமாக இருக்கிறதுனால இதிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம சென்சர்ஸை ஆட் பண்ண முடியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொருத்த முடியும். அண்ட் இது கூடவே கேட்ஸ் வாரியர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ட்ரோன்ஸை நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும்.
ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஐந்தாம் தலைமுறை மேலே நம்ம பொறுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது 5.5 தலைமுறையாக மாறும், இல்லை அப்படின்னா 6 தலைமுறையாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியாக சொல்லணும் அப்படின்னா 2032 வருஷத்துலேருந்து மார்க் 1 புரோட்டோடைப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் விமானப்படை கண்டுபிடிச்சி அதை ஏடிஏவுக்கும் ஹாலுக்கும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ 2032-35 உருவாக்கப்பட போகிற அந்த ஏஎம்சிஏ மார்க் 2 போர் விமானங்கள் சரியாக 2040 நம்மக்கிட்ட இருக்கிற Sukhoi Su-30 ரீப்ளேஸ் பண்ணிடும். அதுக்கப்புறமா நம்ம Sukhoi-ஸை பயன்படுத்த மாட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 13 நம்ம Sukhoi-ஸை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 13 நமக்கு கேப்பபிலிட்டி கேப் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சூப்பர் Sukhoi ப்ரோக்ராமில் இவ்வளோ தூரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 போர் விமானத்தில் நம்ம லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்ம லேட்டாக ஆரம்பித்தாலும் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் நம்ம ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம் அப்படின்னு. அது எப்படின்றத தான் தெளிவாக பார்க்கணும். முதல்ல துருக்கியோட கான் போர் விமானத்தை எடுத்துக்கலாம். அந்த கான் போர் விமானம் சமீபத்தில் தான் அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பண்ணுச்சு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பண்ணுறப்பயே அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்போம், இந்த விமானத்துக்கான என்ஜின் இன்னும் உறுதி செய்யப்படலை, இந்த விமானத்துக்குன்னு சொல்லி எந்த விதமான ஏவியானிக் எக்யூப்மெண்ட்ஸும், அதாவது பேசிக்காக பறக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை தாண்டி இதில் மிஷின் கம்ப்யூட்டரோ இல்லை ஆயுதங்களை இன்டெகிரேட் பண்ணக்கூடிய அந்த ரேடார் சிஸ்டமையோ இல்லை சென்சார்ஸையோ இல்லை சாஃப்ட்வேரையோ இன்னமும் அவங்க இன்டெக்ட் பண்ணலை. அண்ட் இந்த விமானத்தில் இருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த ஹைடெக் ஏர் மிசைல்ஸ், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸையும் இன்னமும் அவங்க உருவாக்கி முடிக்கலை அப்படின்ற விஷயங்களை நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்காக பறந்த அந்த விமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டிசைன் மட்டும்தான், ஏரோடைனாமிக்கில் அந்த விமானம் பறக்குது அப்படின்றத மட்டும்தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த விமானத்தில் இருக்கிற லேண்டிங் கியர் ரிட்ராக்டே ஆகாது, ஏன்னா அது டாக்ஸி பண்ணதுக்குன்னு வச்சிருக்கிற வேரியண்ட்டு, அதை தான் அவங்க பறக்க வச்சுருக்காங்க. ஸோ எப்பயுமே டாக்ஸி பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு வேரியண்ட்டை உருவாக்கிட்டாங்கன்னா அந்த வேரியண்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு ப்ரோட்டோடைப்பை உருவாக்கி தான் அதை பறக்க வைப்பாங்க. பட் துருக்கியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஏதோ உள்நாட்டில் ஏதோ ஸ்டண்ட்டு பண்ணணும் போல், அதனால அவசர அவசரமாக அந்த விமானத்தை பறக்க வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. இதை பற்றி துருக்கியோட ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரி தெளிவான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து நம்ம பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, இது வெறும் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் மட்டும்தான், இது ஒன்றும் லாஸ்ட் ஃப்ளைட்டு கிடையாது. இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட ஃப்ளைட் டெஸ்டிங்கை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் பண்ணி முடித்தா மட்டும்தான் இந்த விமானம் ஏர்வர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம முத்திரை குத்த முடியும்னு சொல்லி அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, துருக்கி வந்து பல வருடங்கள் முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வெறும் ப்ரோட்டோடைப்பை மட்டும் உருவாக்கி முடிச்சுட்டு பல வருஷங்கள் அவங்க முன்னாடி போயிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரோட்டோடைப்பை தாண்டி அந்த விமானத்தில் எந்த என்ஜினை பொருத்த போகிறீங்க, அந்த விமானத்தில் என்ன மாதிரியான வெப்பன்ஸையும் எந்த ஏவியானிக்கையும் அண்ட் இந்த வெப்பன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த சாஃப்ட்வேரை நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்தியா எப்பயுமே ரேஸில் முன்னாடி தான் இருந்திருக்காங்க. அஸ்த்ரா Mach 1, Mach 2, Mach 3 3 ஏர் டு ஏர் மிசைல்ஸை நம்ம உருவாக்கி முடிச்சாச்சு. Rudram 1, 2, 3 3 ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸை உருவாக்கி முடிச்சாச்சு. பிரம்மோஸ் ஏர் லான்ச்சு வேரியண்ட் பிரம்மோஸ் என்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் சானிக் ஆன்டிஷிப் மிசைலே நம்ம உருவாக்கி முடிச்சாச்சு. இன்னும் ஹைப்பர் சானிக் மட்டும்தான் பெண்டிங்கு. இதை தாண்டி MiG-29K அப்படின்ற விமானத்துக்கு நம்ம மெஷின் கம்ப்யூட்டரை பொறுத்து இருக்கோம். அது போக தேஜஸ் அப்படின்ற விமானத்துக்கும் மெஷின் கம்ப்யூட்டரை பொறுத்து இருக்கோம். அண்ட் அந்த டெல்டா விங் கான்செப்டில் அந்த விமானத்தை பறக்க வைக்கிறதுக்கு ஸ்டேபிளான ஒரு ஃப்ளை பை ஒயர் சிஸ்டமையும் நம்ம பொறுத்து இருக்கோம். ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விமானத்தோட கூட்டை தாண்டி அந்த விமானத்தில் இருக்கிற டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஆயுதங்களாக இருக்கட்டும், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த விமானத்தில் இருக்கிற கூட தாண்டி அந்த விமானத்தில் இருக்கிற ஸ்டெல்த் கோட்டிங்கும் ரொம்ப முக்கியம். அதை ஸ்டெல்த் விமானமாக மாற்றுறதுக்கு எப்படி ஃப்ரைட் ரைஸில் அஜிண்ட மோட்டோவை போட்டால் அது இன்னும் டேஸ்ட் ஆகுமோ, அதே மாதிரி ஸ்டெல்த் விமானம் பை டிசைனை தாண்டி அதில் ஒரு ஸ்பெஷல் கோட்டிங்கை போடணும். அந்த ஸ்பெஷல் கோட்டிங்குமே ரேடார் அலைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். அந்த ரேடார் அலைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கோட்டிங்கை ஒவ்வொரு நாடுமே உருவாக்கி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சீனர்கள் வச்சுருக்காங்க, ரஷ்யன்ஸ் வச்சுருக்காங்க, அமெரிக்கன்ஸ் வச்சுருக்காங்க. சீனர்கள் இதை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு F-117 நைட்டாக்கை சர்பியாவில் சுட்டு வீழ்த்துறாங்க தெரியுமா, அந்த விமானத்தோட உதிரி பாகங்களை சர்பியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீனர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கோட்டிங்கை தான் அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உருவாக்கியிருக்கிறதா ஒரு சில தகவல் இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம். மேட்ரு என்ன அப்படின்னா, பை டிசைனை தாண்டி ஸ்டெல்த் கோட்டிங் மூலமாகவும் அதில் இருக்கிற ரேடார் கிராஸ் செக்ஷனை நீங்கள் குறைக்கணும். இன்னும் ஒரு படி மேலே போய் பைலட்டோட கேனப்பி, அதாவது கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியிலையும் ஒரு ஸ்பெஷல் கோட்டிங் ஒன்று போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கண்ணாடியோட டோனையே வந்து ஒரு மாதிரி கோல்டனிஷாக மாற்றும். இப்போ அமெரிக்காவோட F-35 விமானத்தையும் F-22 விமானத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேனப்பி வந்து ஒரு லைட்டாக கோல்டு ஷேடில் இருக்கும். ஸோ அந்த ஷேடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுவுமே ரேடார் அலைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். இப்போ அந்த ஷேடு இல்லை அப்படின்னா அந்த கண்ணாடிக்குள்ளே ஊடுருவி அங்கே இருக்கக்கூடிய அந்த ரேடார் அலை வந்து ஆம்பிளிஃபை ஆகி திருப்பி பின்னாடி போகும். ஸோ இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் அந்த விமானத்தில் ஸ்டெல்த்தை இம்ப்ளை பண்ணுவாங்க.
கோட்டிங் மூலமாக அந்த கோட்டிங்கை இப்போ வரைக்கும் துருக்கி கண்டுபிடிக்கலை. இப்போ வரைக்கும் டெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த கோட்டிங்கை கண்டுபிடிச்சி கத்தகில் அந்த கோட்டிங்கை போட்டு கத்தகையை நம்ம பறக்க வச்சு டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த விமானத்தோட கூடு மட்டும்தான் நம்மகிட்ட இல்லை, விமானத்தோட இன்ஜின் ரெடியாக இருக்குது, ஆயுதங்கள் ரெடியாக இருக்குது, ஸ்டெல்த் கோட்டிங் ரெடியாக இருக்குது, சென்சர்ஸ் சிஸ்டம்ஸ் ஏவியானிக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம இந்த ரேஸில் லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து முடிக்க போகிறோம்னு சொல்லி நான் சொல்கிறேன். பட் அது நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு எல்லாமே ப்ராமிசிங்காக தான் தெரியுது. 2028 வருஷம் ஏஎம்சிஏவோட முதல் ப்ரோட்டோடைப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல படத்தாக தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே போங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்கம். நன்றி, வணக்கம்.